Hi friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்து அம்மா வீட்டிலேருந்து இன்றைக்கி தான் வந்து மார்னிங் வந்தேன், விநாயகர் சதுர்த்தி மார்னிங். ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து அம்மா வீட்லேயே செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வாங்கி விநாயகர் வச்சு வந்து செலிப்ரேட் பண்ணது வந்து மேலே வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த விநாயகரை வந்து நம்ம பட்னி போடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால நான் வந்து கீழே எடுத்து வச்சுட்டு ஸோ கூட ஒரு பிள்ளையார் வாங்கி வச்சு வந்து செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செல்லக்குட்டி பிள்ளையார் வந்து வந்திருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி தான், இருந்தாலுமே வந்து நாங்கள் சும்மா ஆசையாக வந்து சொல்கிறது தான். ஸோ அந்த ஒரு விளாக் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட அவுட்ஃபிட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான். ஸோ என்னோடய பர்த்டே ட்ரெஸ் தான் இது, ட்ரெண்டில் வாங்கினது தான். அண்ட் லெக்கின் வந்து ஒயிட் கலர் லெக்கின். ஸோ இதுதான் வந்து பேரப் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒர்க்காக வந்து சுண்டல் வந்து ஒரு 5 வகை எடுத்து அதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது சுட தண்ணியில் போட்டு வந்து ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து போட்டு ஒரு 4-5 விசில் வந்து விட்டேன். பூஜை சாமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலமையில தான் இருக்குது. வெள்ளி விளக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் வந்து அம்மா வீட்டில் இருக்கிறதுனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து விளக்கு மட்டும்தான் ஏற்றுவார். ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு தெரியாது. நான் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும் வச்சு இந்த பாத்திரம் எல்லாமே வந்து ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ணேன். அது என்ன இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா விபூதி மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணேன். பட் என்னென்னா கையை கொஞ்சம் ப்ரெஷர் வச்சு வந்து நல்லா தேய்க்கணும், அது மட்டும்தான் இதோட சீக்ரெட். எம்டிஆரோட பாயாசம் மிக்ஸ் யூஸ் பண்ணி பாயாசம் வந்து வைக்க போகிறேன். ஒரு 1/2 லிட்டர் பாலில் கொஞ்சமாக வந்து தண்ணி கலந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு பால் பொங்குற ஸ்டேஜில் இந்த மிக்ஸை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு 1/2 அவர் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பாயசம் ரெடியாகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். லாஸ்ட் இயர் வாங்கின ஒரு பிள்ளையாரும் இந்த வருஷம் வாங்கிட்டு வந்த பிள்ளையாரும் ரெண்டும் வச்சு பூஜை வந்து பண்ணியாச்சு வந்த உடனே. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. பாப்பா வந்து தூங்கிட்டே இருந்தா அவரை வந்து விநாயகர் வந்து எழுப்பி விட்டுட்டாரு போல இருக்கு. கிள்ளி விட்டுட்டு இருக்காரு விநாயகர், கிள்ளி. அதனால எழுந்துக்கணும் அவ இல்லம்மா. விநாயகர் கில்லி உஷிஷ்னாரா? ஆ விநாயகர் கில்லி உஷிஷ்னாரா? நீ நே வச்சே நீ இன்ட்டிக்கு நூ நிச்சு போத்தா உண்டு நீ மோய் தங்கப்பட்டு விநாயகர். அண்ட் இப்போ வந்து புதுசாக வந்த விநாயகர் இவரு தான். இன்னொரு ஒரு விநாயகர் இருக்காரு, நான் வந்து அவரை காட்டுறேன் பாருங்க. அவர் ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு விநாயகர் பாருங்களேன். தேர்டு விநாயகர் இவரு தான். இவரோட நேம் வந்து மகிழினி. இவர் வந்து பார்த்திங்கன்னா எது கையில் கிடைக்குதோ அதை எடுத்து வந்து வாயில் வச்சுப்பாரு. ரொம்ப சிம்பிளாக தான் இந்த இயர் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். எதுக்காக அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் தான் பாப்பாவுக்கு வந்து துலாபாரம்லாம் வந்து போட்டிருந்தோம். அதோட வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாகவே இருந்துச்சு. ஸோ சாரீலாம் வேர் பண்ணலாம் அப்படின்லாம் எடுத்து வச்சுருந்தேன். பட் பாப்பாவை வச்சுக்கிட்டு அவளுக்கு ஃபுட்டு வைக்கும்போதெல்லாம் வந்து சாரீ வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிக்கிட்டேன். அண்டு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து சென்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட செயினில் கூட விநாயகருடைய அந்த டாலர் தான் வந்து வச்சுருந்தோம். ரொம்ப பிடிக்கும் விநாயகர், என்னோடய ஹஸ்பண்ட்க்குமே சரி எனக்குமே சரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செயின்லேயுமே வந்து அந்த டாலர் வந்து விநாயகராக வந்து வாங்கிட்டோம் நாங்கள். எப்போயோ வாங்கினது தான், இப்போ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் எப்படி இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் வந்து லைட் செட்லாம் வந்து போட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள். புதுசாக நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் விஷ்ணு பிரியா. நான் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், விளாக், மேக்கப், குக்கிங் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டன் வந்து டேப் பண்ணி ஆல்ரெண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சரில் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சக்கர பொங்கல் வந்து இந்த பக்கம் ரெடியாகிட்டே இருக்குது. அந்த பக்கம் வந்து நெய் போட்டு திராட்சையும் முந்திரியும் வந்து வறுக்க போகிறோம். ஸோ பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விநாயகர் சதுர்த்தி தான். லாஸ்ட் இயர் விநாயகரை கும்பிட்டுட்டு எடுத்து மேலே வச்சது தான். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா புது விநாயகர் வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சு வந்து செலிப்ரேட் பண்ணி இதையுமே எடுத்து நாங்கள் மேலே தான் வைக்க போகிறோம். ஏன்னா ரெண்டு விநாயகராக வந்து போடக்கூடாது, நம்ம 3 விநாயகராக வேணும்னா வந்து குளத்தில் போடலாம். ஸோ அதனால் 2 விநாயகராக இருக்கிறதுனால இதையும் எடுத்து நாங்கள் மேலே வச்சிட்டோம். ஸோ அவருக்கு பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸும் வச்சு வந்து படைக்கிறோம். ஸோ அவருக்கு வந்து பொரி ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் பொரியெல்லாம் வாங்கிட்டு வந்து பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து
வச்சு தோரணை எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள். பாப்பாவை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து செஞ்சு செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்தது. அதனால தான் சிம்பிளான ரெசிபியாக பார்த்து வந்து நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப நிறையலாம் வந்து ரெசிபிலாம் வந்து நாங்கள் பண்ணல. சுண்டல், அப்புறம் இந்த பாயாசம், சக்கரை பொங்கல், இது மூணு தான் வந்து நான் பண்ணேன். ஃபஸ்ட் இயர் வந்து கொழுக்கட்டைலாம் செஞ்சு வந்து சாமி கும்பிட்டோம். நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா பாப்பாவை வச்சுக்கிட்டு ஒரு 7 மந்த் பேபி வச்சுட்டு என்னால் வந்து அதுக்கெலாம் வந்து டைம் சுத்தமாக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவளை பார்க்குறதுக்கே வந்து அவளுக்கு ஃபுட் கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஏன்னா அவளுக்கு ஒரு டைம் ஃபுட் கொடுக்கலன்னா கூட எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும் அப்படின்றதுனால அப்பப்போ நாங்கள் வந்து அவளுக்கு பார்த்து பார்த்து வந்து எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால எனக்கு வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து சுத்தமாக வந்து டைம் இல்லை. ஸோ நட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு, அது எல்லாமே வந்து அந்த பொறிக்கு மேலே வந்து போட்டுட்ருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்டீங்களான்னு மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வந்து எல்லாமே வச்சு வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஸோ ரேணுகாம்பால் வந்து எங்களோட பூஜை அறையில் புதுசாக வந்து வந்திருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போவுமே வந்து நான் பிறந்ததுலேருந்து ரேணுகாம்பால் படவீடு அந்த சாமி வந்து கும்பிட்டுட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் வந்து அது மிஸ்ஸிங்காகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ போனோம் இல்லையா துலாபாரம் போட, ஸோ அப்போ வந்து வாங்கிட்டோம். துலாபாரம் போட்ட வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேங்காய் வந்து உடைக்கிறாரு ஹஸ்பண்ட். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஆனஸ்டான ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான், தீவார்த்தனைலாம் வந்து பண்ணியாச்சு, தேங்காய் உடைச்சாச்சு. ரெண்டு விநாயகர் அப்படின்றதுனால ரெண்டு தேங்காய் வந்து உடச்சி வச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து சாப்பிடணும். ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு விநாயகர் கோயில் வந்து இருக்குது. ஸோ அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா விழுந்து வந்து கும்பிட்டா. அவங்க தாத்தாவையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணிக்கிட்டா. பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி பீட்ரூட் ரைஸ் தான் வந்து கொடுத்தேன். 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அவளுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி நான் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்ருப்பேன். வாழைப்பழம் வந்து ஒரு 11 o'clock கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட் வந்து ஒவ்வொரு டைம் வச்சு வந்து நான் கொடுத்துட்ருப்பேன் அவளுக்கு. ஸோ அவள் வந்து கொஞ்சமாவது சாப்பிட்டாலுமே வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அன்றைக்கி வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுதுனால நாங்கள் வந்து பன்னீர் ரைஸ் வந்து வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது 30 டேஸ்க்கு வந்து. அதனால் வந்து வெளியில் வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸாக வந்து வாங்கி சாப்பிட்டோம். விநாயகர் கோயில் பாருங்கள், சூப்பராக லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கோயில் வந்து ஸ்ரீபெரும்பந்தூரில் தான் வந்து இருக்குது. ரொம்ப செம்ம ஜனமாக இருந்தாங்க. ஸோ எப்படியோ போயிட்டு நாங்கள் வந்து ஒரு பிளேஸை பிடிச்சி சாமி வந்து கும்பிட்டாச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த கோயிலில் எனக்கு என்ன பிடிக்கும்னா சிவன் வந்து ரொம்ப குட்டியான லிங்கமாக வந்து இருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அப்பப்போ வந்து இந்த கோயிலுக்கு நான் போக மாட்டேன், பட் எப்பயாவது போகிறேன் அப்படின்னா இந்த சிவலிங்கம் பார்க்குறதுக்காக தான் வந்து போவேன். அவ்வளோ நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட நாங்கள் வந்து கோயிலில் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. வரும்போது ஜிகரதண்டா வந்து குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகரதண்டா வாங்கினோம். பட் என்னை வந்து குடிக்கவே இல்லை பாப்பா, எப்படியோ வந்து குடிச்சிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. டேக் கேர், பை, டாடா.